வெல்கம் டு அஞ்சிரப்பட்டி சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது பியூட்டி சம்பந்தப்பட்டது. ஆரஞ்சு தோலும் ரோஸை வச்சு ரோஸ் பூவும் வச்சு பேக் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது ஆல்ரெடி ரோஸ் இந்த மாதிரி நார்மலாக இருக்க ரோஸ் எடுத்துக்கோங்க. பன்னீர் ரோஸு ஆரஞ்சு தோலை வேஸ்ட் பண்ணாமல் தோலை வந்து எடுத்து காய வச்சுக்கோங்க. காய வச்சா இந்த மாதிரி இருக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்சியில் நல்லா பொடி பண்ணிவிட்டு இதை நம்ம பேக்காக யூஸ் பண்ணுற போது கண் கருவலையும் எல்லாமே போயிடும். மூஞ்சி நல்லா பிரைட்டாக இருக்கும். இங்கே நம்ம பாட்டி போகும்போது இதை யூஸ் பண்ணால் நல்லா பிரைட்டாக இருக்கும். இதோட நம்ம இதை இதில் எப்படி இதை எப்படி பொடியாக இருக்குங்கிறத நான் காட்டுறேன். இந்த மாதிரி பவுடர் ரெடி பண்ணியிருக்கோம். அது மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். ஸ்க்ரப்பர் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நைஸாக பொடி பண்ண பொடி ஆகாது. இந்த ஸ்க்ரப்பர் மாதிரி தான் இருக்கும். இதை வந்து ரெண்டு மூணு வாட்டி அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து ஒரு அரை ரெண்டு மூணு டீஸ்பூன் பால் எடுத்துருக்கிறேன். இந்த பாலில் போட்டு இதை பேக் ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்ம எங்கேயா வெளில போகும்போது இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் வண்டி போட்டால் போகிறோம். ஸ்க்ரப்பர் மாதிரி பண்ணுங்கள். இது நம்ம பால் தான் யூஸ் பண்ணணும்ல. பால் இப்போல்லாம் பன்னீர் யூஸ் பண்ணலாம். இதோட நம்ம கடலை மாவு போட்டு யூஸ் பண்ணலாம். அவங்கவுங்க எது சொல்லி இதை பொறுத்து எது போட்டாலும் நல்லா ரிசல்ட் இருக்கும். வெறின போட்டாலும் இது நல்லா யூஸ் தான் இருக்கும். கண் கருவளையம் போயிடும். மூஞ்சியில் உள்ள மார்க்கெல்லாம் போயிடும். அது பிம்பிள் இதில் உள்ள தகும்புலாம் போயிடும். இதை ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். வாரத்தில் ரெண்டு நாள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணால் நல்லா ரிசல்ட்டுக்காக பார்க்கலாம். இது ஹோமாக வீட்டில் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை வராது. கெமிக்கல்லாம் வெளில வாங்கிறதுக்கு இந்த வீட்லேயே பண்ணலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இந்த பேர் ஸ்க்ரப்பர் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த கையில் போட்டு அப்ளை பண்ணி காட்டுறேன். நல்லா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அப்புறம் நல்லா இழுத்து போட முடியும். உங்களுக்கு பால் பிடிக்கலன்னா நீங்கள் பன்னீர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கடலை மாவும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வச்சு வெயிட் பண்ணுங்கள். நல்லாவே பளிச்சுன்னு ஆகிடும். இது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இதை ஒண்டி போட்டுட்டு நீங்கள் போட்டுடலாம். மேக்கப் எதுவும் போடணும் அவசியமே இல்லை. இங்கே பாருங்கள் இது நல்லா போட்டாச்சு. நல்லா ஸ்க்ரப்பர் மாதிரி நல்லா போட்டு தேய்ச்சி விடுங்க. கழுத்து எல்லாமே போட்டுருங்க. கழுத்து மூஞ்சி ஃபுல்லாகவே கழுத்தில் உள்ள பிளாக்கர்ஸும் போயிடும். ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தொடச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி காட்டன் பஞ்சு வச்சு தொடச்சி எடுத்துடலாம். தொடச்சி எடுத்துட்டு கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எடுத்தாச்சு. ஆரஞ்சு இது ரோஸ் வந்து வெளில வாங்கணும் அவசியம் இல்லை. சாமி படத்துக்கு நம்ம பூ வாங்குவோம்ல, அதை நம்ம வச்சு அதை கூட காய வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக இதுக்குன்னு வாங்கணும்னு அவசியமே இல்லை. இதை கலெக்ட் பண்ணி காய வச்ச உடனே போகணும். இதை வந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகவே கெட்டு போகாது. வெளியிலே வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும் கூட அவசியம் இல்லை. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆச்சு முன்னைக்கு கைக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கு பாருங்கள். இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணால் நல்லாவே ரிசல்ட்டு தெரியும். கெமிக்கல் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஹோமாக யூஸ் பண்ணலாம். வெறும் ஆரஞ்சு தோலை வச்சு காய வச்சா உண்டே போகிறோம். ஆரஞ்சு வாங்கின போது வேஸ்ட் பண்ணாமல் தோலை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வெயிலில் ஒரு 3 நாள் வச்சாலே நல்லா ட்ரை ஆகிடும். அதே மாதிரி ரோஸ் பூ வந்து சாமி படத்துக்காக வைப்போம்ல, சாமி பூ வைக்கிற போது அந்த ரோஸை கலெக்ட் பண்ணி வச்சாலே போகிறோம்.